இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தம்பி ஒருத்தன் டென்த்து ரிசல்ட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டுருந்தான். அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா? இன்றைக்கி டென்த்து ரிசல்ட்டா ரிசல்ட்டாங்க, பரீட்சை எழுதியிருக்காங்க, ரிசல்ட் அன்னைக்கு ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் அந்த நோட்டீஸ் காமிச்சிட்டான். பார்த்துட்டு ரிசல்ட் என்ன, ஸ்கூல்லே ஒரு 440 நம்ம தான் எடுத்தானா என்ன, ஒரு 460 போட்டு விட்ருப்பாங்க 30 மார்க் கூட போட்டுட்டு. அதுக்கு மேலே எங்கே போடுவாங்க, 490 கூட போகிறாங்க. இல்லை இல்லை, இது எவ்வளோ ஸ்டேட் ஃபஸ்ட் பையனோட ரிசல்ட் வந்து நிற்கிது, என்ன அவன் பேர் காமிக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, 495 போட்டு வச்சிருக்கானுங்க. டேய் என்னடா 495 போட்டிருக்காங்க, அப்படியா? எத்தனை பேர் 495? 2-3 பேரா? அடப்பாவிகளா, டேய் என்ன டென்த்துக்கு உண்டான மரியாதை இப்போ சொல்லி எடுத்து விட்டீங்க. சரி ஃபோன் அவங்க நம்ம வியூவர்ஸ்ட்டை கொட்டி புலம்பும், அவங்க ஏதாச்சும் கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்காச்சும் ஆ நானூற்றி 495 மார்க்காம், ஒருத்தவன் இல்லையா 3 பேரா? நம்ம படிக்கிற காலத்தில் அந்த வாழ்த்துலாம் இருக்குமே, எப்படி எப்படி பிறண்டு பிறண்டு படித்தோம். மேன்லினஸ் போயம் எத்தனை வாட்டி படித்தோம், இஃப் யூ கேன் ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸ் நாட் மேக் யுவர் மாஸ்டர்ஸ் அப்படி அந்த போயம் புரிந்து வந்து படித்தோம். இவனுங்க என்னடானா பரிச்சை எழுதாமல் சரி ஒரு 450-460 போட்டால் பரவாயில்ல, 490 தாண்டியாக போகிறது ஒவ்வொருத்தனுக்கும். இப்போ இவன் எல்லாம் என்ன பிரச்சனையாக போகுதுன்னு, இதில் இவன் எல்லாம் தூக்கிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணிருப்போம், அங்கே ஈக்குவலாக வந்துருப்போம். இவன் நான் மார்க் அதிகம், அந்த வெயிட்டேஜ் வந்து ஈக்குவலாக வரும்போது மார்க் இந்த வெயிட்டேஜ் வச்சா மேலே போயிடும். ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க தான் தோணுது. ஆமாங்க, அன்றைக்கி 10th ரிசல்ட்டான், நிறையா பேர் வந்து 496 495 494 இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் ஸ்கூல்ஸில், இன்னும் பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் 500 கூட போட்டாங்கன்னா என்ன தெரில. இதெல்லாம் நியாயமானு நம்ம கேட்டால் நம்மளை வந்து கருப்பர் கூட்டம் சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, தூக்கி உள்ளே கூட வைப்பாங்க. ஆ ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு. வெளியே வர முடியல அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து, ஏன்னா அப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து 470 480 அது எடுக்கவே ரொம்ப படாத விடப்பட்டோம். இப்போ இவனுங்க 496ன்றான் 95ன்றான். ஏதோ பண்ணுறாங்க.